ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸ்மார்ட் திரை சேனலில் ஒரு சூப்பர் எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் தான். பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னா ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்த இடம் தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வியர் மால். செம்ம யங்ஸ்டர்ஸு, நிறைய பேர் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ரெண்டே கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்க போகிறோம், வாங்க போகலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா 90'ஸ் கிட்ஸ் லவ்க்கும் 2K கிட்ஸ் லவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அது முன்னாடி அதை லவ் பண்ணுறவங்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறது ரொம்ப லேட்டு, 2K கிட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டு. அவங்க லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, 2K கிட்ஸ் மேரேஜில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்ரோச் வந்து ரொம்ப அழகா இருக்கும். 90'ஸ் கிட் அவங்க அப்ரோச் பண்றது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். கேரிங்கா பாத்துப்பாங்க, இப்ப அந்த கேரிங் எல்லாம் இல்ல. சோ 90'ஸ் கிட்ஸ் லவ் பெஸ்ட்னு சொல்றீங்களா? ஆ, பெஸ்ட். ஆஃப் கோர்ஸ் 90'ஸ் கிட் லவ்ல என்ன ப்ரோ பெஸ்ட்? யா உண்மையா லவ் பண்றாங்க அவங்க. 2K கிட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். பயப்படுவாங்க. 2K கிட்ஸ் வந்து பயப்பட மாட்டாங்க. 2K கிட்ஸ் லவ். 2K கிட்ஸ் லவ். ஏன் 2K கிட்ஸ் லவ்? ஏன்னா நான் 2K கப்பல்ல. நல்லா. நீங்க? சேம். அவங்க அவங்க ஸ்டைலில் இருப்பாங்க, நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் எங்கள் ஸ்டைலில் இருப்போம். அது என்ன உங்கள் ஸ்டைலு? நாங்களே ஒரு ஸ்டைலில் உருவாகும், அதுதான் நாங்கள். அவங்க வந்து உண்மையாக பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் மாசத்துக்கு ஒன்று மாற்றுவோம், வாரத்துக்கு ஒன்று மாற்றுவோம். 2K என்ன அப்படி சொல்லுது? ஒன்று மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க, நிறைய வச்சுப்பாங்க, நிறைய வச்சுப்பாங்க. பெஸ்டின்னு பெஸ்டின்னா ஃப்ரெண்டுக்கு மேலே, ஹஸ்பண்டுக்கு கீழே. குறுக்கில் நீ வந்து படுத்துப்பியாடா, கும்ஃபு பாண்டா. 90 கிட்ஸ்னா ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு அப்படி சுற்றின்னு இருப்பாங்க. நீங்கள் வேறும்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பேண்டெல்லாம் அழிக்கிறதுக்கும் காதல் ஒன்றும் டேப் ரெக்கார்டில் போடுற கேசட் இல்லைங்க. மனசு ஒரு தடவை அழிச்சு அழிச்சது மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. 90 கிட்ஸ் தான் ஜி. என்ன ரீசன்? நாங்க ரெண்டு பேரும், நான் 90 கிட்ஸ், இவங்க 2K கிட்ஸ். ஓகே. நாங்க லவ் மேரேஜ் தான், நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான். இன்னைக்கு ஹாப்பியா தான் இருக்கும். இப்ப இருக்கிற பசங்க கண்டிப்பா கிடையாது. இப்ப எங்க யாருமே சின்சியரா லவ் பண்ணல, டைம் பாஸ் லவ் பண்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா லவ் பண்ணா பெஸ்ட் ப்ரோ. உண்மையா லவ் பண்ணா ரெண்டு பேரும் பெஸ்ட் ப்ரோ. 90 கிட்ஸ் இவங்க லவ் பண்ற மனசு நான் சிங்கிள். சிங்கிள். நான் சிங்கிள். நீங்க யார் யார் பத்தி சொல்றீங்க? உண்மையா லவ் பண்ணா ரெண்டு பேரும் பெஸ்ட் ப்ரோ. ஆமா ப்ரோ. 90'ஸ் கிட்ஸ் இல்ல, 2K கிட்ஸ் இல்ல, யார் இருந்தாலும் ஓகே தான். லவ் பண்றவங்க 100% ட்ரஸ்ட் இருக்கணும் மெயினா. யாரெல்லாம் லவ் பண்றீங்க? ஒரே லவ் தான் 10 வருஷம். 10 வருஷம் அது ஃப்ரெண்டு, இப்போ 2 வருஷம் போயிட்டு இருக்கு. லவ் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். நல்ல கேள்வி. ஒன்ஸ் மோர் சொல்லு. 90'ஸ் கிட்ஸ் லவ் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, 90'ஸ் கிட்ஸ் உண்மையா பண்ணுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு செட் ஆகாது 90'ஸ் கிட்ஸ்க்கு. கிட்ஸ் லவ்ல எப்படி இருக்காங்க? அவங்க ஃபன்காக பண்றாங்க, தே ஆர் டுயிங் ஃபார் ஃபன். ஃபன் இல்ல ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜெனரேஷன் மாறிட்டே வரனால எல்லாருமே இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்டேட் ஆயிட்டே வராங்க. 2K கிட்ஸ் தான் ப்ரோ. ஏன் எப்படி சொல்றீங்க ப்ரோ? இப்படின்றதுக்குள்ள உஷார் பண்றாங்க ப்ரோ. ஒரு ஃபிகர உண்மையா லவ் பண்றாங்க. எதனா ஒரு சின்ன இல்ல, அவன் வேற ஒரு பையன் கூட பேசுறான் அப்படின்னா 90'ஸ் கிட்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அவன் யாரு என்னன்றத விசாரிப்பாங்க. 2K கிட்ஸ்னா உடனே சண்டை. 2K கிட்ஸ் லவ்னா இப்ப இந்த வாரம் இந்த பொண்ணு இல்லையா,
ஓகேடா இப்போ அந்த பொண்ணை வெறுப்பேற்றதுக்காக நான் இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணின்னு போயினே இருக்கானுங்க. ஓ அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்துறாங்க. 90'S கிட்ஸ் ஏன் அப்படி? ஏன்னா அவங்க தான் ட்ரூவாக இருப்பாங்க. ஏதாச்சும் ஹெல்ப்னா வந்து ஃபர்ஸ்ட் 90'S கிட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்றது. 90'S கிட்ஸ் தான் சார் சொல்லுவோம். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆன. இப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? இப்ப சாய்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. வாட்ஸ்அப், இன்ஸ்டா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு இது நல்லா இல்லை அது அப்படின்னு சாய்ஸ் நிறைய இருக்கு. பட் 90'S கிட்ஸ்க்கு அந்த ஆப்ஷனே சாய்ஸே கிடையாது. டுவர்ட்ஸ் ஒன்னு தான் ஒன்று. 2K கிட்ஸ் கிட்ட பசங்க, 2K கிட்ஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? கெத்தா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஜாலியா இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. ஓகே. அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. 90'S கிட்ஸ் வேற லெவல் லவ். 2K கிட்ஸ் அவங்க வேற லெவல் லவ். அதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 90'S கிட்ஸ் லவ் தான் பெஸ்ட். ஒரு சின்ன அட்வைஸ் 2K கிட்ஸ்க்கு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? சின்சியரா இருங்க. லவ் பண்ணா லவ் பண்ற தப்பு கிடையாது இந்த காலத்துல. சின்சியரா இருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். லவ்ல 90'S கிட்ஸ் ஆர் 2K கிட்ஸ்? 90'S கிட்ஸ் தான் ப்ரோ. ட்ரூ லவ்னா 90'S கிட்ஸ் தான். 90'S கிட்ஸ் தான் ப்ரோ. 90'S கிட்ஸ் தான். நாங்கள் 2K கிட்ஸாக இருந்தனே 90'S கிட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் ப்ரோ. சூப்பர். ஆனால் கூட இருக்கிற பசங்களை நாங்கள் பார்க்குறோம் ப்ரோ. கூட இருக்கிற பசங்கள நாங்களே அப்படி தான் ப்ரோ இருக்கோம். ஏ நாங்கள் கோலாறு. ஓகே 90'S தான் ப்ரோ சொல்லுவேன். 90'S கிட்ஸ் லவ் தான். வாழ்க்கையில் சூப்பராக வரணும் தம்பி. மக்கள் நம்ம டபாவில் நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம்.